வெல்கம் டு வெஜி சமையல். இன்னைக்கு நாம புழுங்கல் அரிசிய வச்சு முள்ளு முறுக்கு தேங்குழல் இது ரெண்டும் எப்படி பண்ணணுங்கறத பாக்கலாம். நான் முள்ளு முறுக்கு தேங்குழல் பண்றதுக்கு இந்த டம்ளரால ரெண்டு டம்ளருக்கு புழுங்கல் அரிசிய ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சு அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். அரைக்கும் போதே உப்பையும் போட்டு அரைச்சிருக்கேன். நல்லா நைஸா அரைக்கணும், அதாவது சேவைக்கு அரைக்கிற மாதிரி நைஸா அரைக்கணும். இது எப்படி அரைக்கணுங்கறத நான் தட்ட வீடியோல ஆல்ரெடி ஃபுல்லா டீடைலா போட்டிருக்கேன். அதோட லிங்கே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், அதுல நீங்க பாத்துக்கலாம். இப்ப இந்த மாவோட புழுங்கல் அரிசி எடுத்த அதே டம்ளர்ல கால் டம்ளருக்கு வெள்ளை உளுத்தம் பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். இப்போ அடுப்புல கடாய வச்சு, கடாய் நல்லா சூடு வந்தா சீரம் இல்லாமக்கே இருக்கணும். இப்ப உளுத்தம் பருப்பு கால் டம்ளர் உளுத்தம் பருப்பு போட்டு அடுப்ப மீடியம் பிளேம்ல வச்சு கைவிடாம நல்லா தவக்க வறுக்கணும். உளுத்தம் பருப்பு நல்லா செவந்தாச்சு. இத ஒரு பிளேட் அடுப்பு அணைச்சிட்டு பிளேட்ல போட்டு ஆற வச்சிடலாம். இப்போ அரிசி எடுத்த அதே டம்ளர்ல கா டம்ளருக்கு பொட்டுக்கடலை எடுத்துட்டு இருக்கேன். இப்போ அந்த கடாய் இந்த அடுப்பு எரிய விட வேண்டாம், கடாயோட சூட்டுல இந்த பொட்டுக்கடலையை போட்டு வெதுப்பிட்டுலாம். வெதுப்பி தனியா தட்டுல எடுத்து வச்சு ஆற வச்சுடலாம். இந்த சூட்டுக்கு ஈரப்பசை இருந்ததுன்னா நல்லா முறுமுறுப்பா ஆயிக்கும், அதுக்காகத்தான். இப்ப இந்த ரெண்டு இதையும் ஆற வச்சு திரிச்சுடலாம். நம்ம முதல்ல வறுத்து வச்ச உளுத்தம் பருப்பு பொட்டுக்கடலை இது ரெண்டையும் மிக்சியில தனித்தனியா திரிச்சு வச்சாச்சு. இப்போ இந்த உளுத்தம் பருப்பு பொட்டுக்கடலை இது ரெண்டையும் இது சலிச்சுடலாம். இப்ப சலிச்சத ஒரு பிளேட்ல எடுத்து வச்சாச்சு. இப்ப நம்ம மாவு பிசையறதுக்கு முன்னாடி அடுப்புல கடாய வச்சு எண்ணெயை காய வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சுட்டு இருக்கட்டும், நம்ம இங்க மாவு பிசையும் போது கரெக்டா இருக்கும். மாவை ஒரு பேசின்ல போட்டாச்சு, அதோட திரிச்ச பொடியை இதிலே போட்டுலாம். அது நான் வந்து அரைக்கும் போதே கல் உப்பு போட்டே கிரைண்டர்ல புழுங்கல் அரிசியை அரைச்சேன், அதனால முதல்ல மாவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் உப்பு தேவையான பார்த்து போட்டுக்கலாம். இதுல மாவுக்கு தகுந்த மாதிரி அரை ஸ்பூனுக்கு ஜீரகம் போட்டிருக்கேன். இதுல கால் ஸ்பூனுக்கு ஓமம் போட்டிருக்கேன். ஓமம் வந்து ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தா போட்டுக்கலாம், இல்லைன்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும், வித்தியாசமா இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ அதோடைய ஒரு டேபிள் ஸ்பூன் அரை டேபிள் ஒன்றரை டேபிள் ஸ்பூனுக்கு பட்டர் போட்டிருக்கேன். இப்ப இது எல்லாத்தையும் ஒன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறம் உப்பு தேவையான பார்த்து போட்டுக்கலாம். நம்ம மாவு பிசையும் போதே ரொம்ப இறுக்கமா இருந்ததுன்னா கொஞ்சமா தண்ணியை ஊத்த வேண்டாம், தண்ணி அப்படியே லைட்டா தெளிச்சு 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 பிசைஞ்சுக்கலாம். மாவை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில பிசைஞ்சுக்கணும், ரொம்ப இறுக்கமா இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, நல்லா சாஃப்டா இருக்கு பாத்தீங்க இல்லையா. இந்த மாதிரி கொஞ்சமா தேவை உப்பு தேவைப்பட்டது போட்டுட்டேன். கொஞ்சமா கொஞ்சம் மாவை எடுத்து வச்சுக்கலாம் பிள்ளையாருக்கு வேண்டிட்டு. இப்போ என்ன காஞ்சிருத்தான்னு பாக்கலாம். கொஞ்சம் மாவு எடுத்து போட்டுக்கலாம், என்ன நல்லா காஞ்சாச்சு. இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃபிளேம்ல வச்சுடலாம். நான் எனக்கு இந்த துணியில தான் காட்டன் துணியில தான் இது பண்ண போறேன், முள்ளு முறுக்கு பண்ண போறேன், ரெண்டுமே அதெல்லாம் பண்ண போறேன். மாவு என்னமோ ஒரே மாவு தான், இதுலதான் முள்ளு முறுக்கு தேங்குழல் ரெண்டுமே பண்ண போறோம். இப்ப முள்ளு முறுக்கோட வந்து சில்லு வந்து இந்த மாதிரி இருக்கும், ஒரு ஹோல் இருக்கும், ஸ்டார் மாதிரி இருக்கும். இப்ப இந்த மாதிரி சொப்புல கொஞ்சமா தேவையான அளவு மாவு கொஞ்சமா எடுத்துட்டு இதுல போட்டுட்டு நமக்கு வேணுங்க சைஸ் சின்னதா வேணாலும் சின்னதாவும் பண்ணிக்கலாம், பெருசா வேணாலும் பெருசாவும் போட்டுக்கலாம். இந்த முடியும் போது இந்த மாவு கொஞ்சம் ஒட்டின்றணும், அப்பதான் பிரிவு இல்லாம வரும். இப்ப எண்ணெயில போடுறதுக்கு ஒரு அஞ்சு சுத்தி இருக்கேன். இப்ப துணியில இருந்து நம்ம முதல்ல கையில எடுத்துக்கணும். இப்படி எடுத்துட்டு எண்ணெயில பொறுமையா போடணும், தபக்கடின்னு போட்டாலும் எண்ணெய் தெரிச்சிரும். இந்த மாதிரி உங்களால போட வரலன்னா கரண்டியை வச்சுட்டு போட்டுக்கலாம். நம்ம எண்ணெயோட குவாண்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம முறுக்கு போடணும். எண்ணெய் கம்மியா வச்சு முறுக்கு அதிகமா போட்டீங்கன்னா முறுக்கு கடுக்கிட்டு போயிடும். இப்ப இந்த பக்கம் எல்லாம் கொஞ்சம் செவந்தாச்சு. இப்ப நம்ம திருப்பி பபிள்ஸ் எல்லாம் அடங்கிட்டு பாத்தீங்க இல்லையா, இப்ப நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்ப அந்த முறுக்க புழுங்கலரிசியோட முறுக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அடுப்ப மீடியம் ஃபிளேம்ல வச்சு கொஞ்சம் பொறுமையா தான் பண்ணணும், ஏன்னா கொஞ்சம் வேகத்துக்கு டைம் ஆகும். பச்சரிசினா சட்டுன உடனே வெந்துடும், புழுங்கலரிசி கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால மீடியம் ஃபிளேம்ல வச்சு நம்ம பொறுமையா வெந்து எடுத்துக்கலாம்.
பாருங்க எண்ணெயோட ஓசையெல்லாம் நல்லா அடங்கியாச்சு. இப்ப நாம இதை எடுத்து சிப்பில்ல போட்டு எண்ணெயெல்லாம் வடிய வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம தேங்குழல் எப்படி பண்ணணுங்கிறத பாக்கலாம். தேங்குழலோட சில்லு இந்த மூணு ஹோல் இருக்கும், வட்டமா இருக்கும், இது மாதிரிதான் இருக்கும். இதுல சோப்புக்கு தேவையான அளவு மாவு போட்டுடலாம். சின்னதா வேணாலும் பண்ணிக்கலாம், பெருசா வேணாலும் பண்ணிக்கலாம். அது மாதிரி மாவு வந்து நம்ம பண்ணிட்டே இருக்கும் போது இறுகின்றோம், ஏன்னா புழுங்கல் அரிசி சட்டல இறுகின்றோம். அப்ப லைட்டா தண்ணியை தெளிச்சுட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். அஞ்சு தேங்குழலுக்கு மாவு புழிஞ்சிருக்கேன். அடுத்த எண்ணெய் காஞ்சின்னு இருக்கு, எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு. இப்ப துணியில இருந்து நம்ம தேங்குழல் மாவை இப்படி எடுத்துட்டோம், கையில எடுத்துட்டு எண்ணெயில போட்டுக்கணும். ரொம்ப மேலேருந்து போட்டால் எண்ணெய் தெரிக்கும், அதனால தனிச்சு போடணும். அப்படி இல்லைன்னா கண்ணாப்பையிலேயே நீங்க எடுத்து எடுத்து போட்டுக்கலாம். இந்த எண்ணெய்க்கு வந்து போடலாம், நாலு போட்டிருக்கேன், வேகட்டும். ரொம்ப அதிகமாக போட்டால் கடுக்கட்டுரும். இப்போ இந்த பக்கம்லாம் கொஞ்சம் ஓசை அடங்கியாச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது பொறுமையாக தான் பண்ணணும், கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் புழுங்கல் அரிசிங்கிறதுனால. இந்த மாவு எல்லாத்தையும் இந்த மெத்தட்ல வந்து முறுக்கெல்லாம் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப வந்து ஒரே மாவுலயே நம்ம ரெண்டு விதமான முறுக்கும் ரெடி ஆயாச்சு. முறுக்கு டேஸ்டும் புழுங்கல் அரிசி முறுக்கு டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். நான் சொன்ன மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வெஜி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறொரு ரெசிபியில மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.